ஏய் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 13 டியருக்கான சில ரிவார்ட்ஸோட லீக்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னென்ன டியருக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துனே இருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாஸ்க் வந்து கோல்டு டயர் கொடுக்குறாங்களா இல்லை பிளாட்டினம் டயர் கொடுக்குறாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே சீசன் பார்த்திங்கன்னா கோல்டு டயருக்கு இதுமாரி ஒரு மாஸ்க்கும் பிளாட்டினம் டயருக்கு வந்து ஒரு பர்மனெண்ட்டான அவுட்ஃபிட்டை கொடுப்பாங்க. இதுவரையும் பிளாட்டினம் டயருக்கு என்ன பர்மனெண்ட் அவுட்ஃபிட் கொடுக்க போகிறாங்கன்ற லீக்ஸ் கிடைக்கல நம்மளுக்கு. லீக்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் டைமண்ட் டியர் ரீச் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹக்கோடு ஸ்கின் வந்து ஒன்று கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் ஏஸ் டியர் ரீச் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒரு பேராஷூட்டோட பர்மனெண்ட் ஸ்கின் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஸ்கின்னும் பார்க்க ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இமாலய இலக்கான கான்கோர் டியருக்கு என்ன ரிவார்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்மனெண்ட்டான அவதார் ஃப்ரேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா ரிவார்ட்ஸும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சீசன் 13 உண்டான டியருக்கான ரிவார்ட்ஸோட லீக்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேம் ஆட் ஒய்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துன்னே இருக்கும். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய்.